பதுளை மாவட்ட தொழில் சந்தை பதுளை மத்திய மகா வித்யாலயத்தில் இன்று நடைபெற்றது. தொழில் மற்றும் தொழில் உறவுகள் அமைச்சர் ரவீந்திர சமரவீர தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. கடந்த அரசாங்க காலத்தில் 18வது திருத்தத்தின் ஊடாக ஜனாதிபதி முறையை மாற்றியது யார்? தொடர்ந்து நீடிக்கவும் அதன் பின்னர் மகனுக்கு வழங்குவதற்காகவும் மாற்றிய நபர் ஒரு வருடத்திற்கு முன்னர் எதற்காக இதனை விட்டு தப்பி சென்றார்? முன்னெடுத்து செல்ல முடியாதமையே காரணம். அவருக்கு இருந்த சவாலையே பலரின் கருத்துக்களுக்கு மத்தியில் நாம் முன்னெடுத்து செல்கின்றோம். இந்த சவால்களுக்கு முகம் கொடுக்க முடியாது என அவர் அறிவார். தடைகளை விதித்திருக்கலாம், மீண்டும் அதிகாரத்தை வழங்குமாறு தற்போது கூறுகின்றார். இவற்றை முன்னெடுக்க முடியாத காரணத்தினாலேயே தப்பி சென்றார். டாலரின் பெறுமதி அதிகரித்தமை தொடர்பிலும் அமைச்சர் இங்கு கருத்து தெரிவித்தார். டொலரை பலப்படுத்துவதற்கு ஜனாதிபதி டிரம்ப் சில தீர்மானங்களை எடுத்தார். அதன் பயன் அமெரிக்காவுக்கு கிட்டுகின்றதுடன் உலகின் ஏனைய நாடுகள் இந்த நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளது. நாம் மாத்திரமல்ல, உலகின் அனைத்து நாடுகளும் இந்த பிரச்சனையை எதிர்நோக்கியுள்ளது.